지도 안 보는 게. உங்களுக்கு எல்லாரும் யோசிங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, உலகத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை யோசிங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டை ஒருவேளை இப்ப நான் பிளே பண்ணா நீங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த எந்த பாட்டு பிடிக்கும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பாட்டு பிடிக்குதா, பிடிச்சிருச்சா யோசிச்சிட்டீங்களா? இருக்கிற பெஸ்ட் சாங் அந்த பாட்டை இப்ப நான் போடுறேன், இவருக்கு பிடிச்ச பாட்டை நான் போடுறேன். இவர் என்ன பண்ணுவாரு, அந்த பாட்டு போடும்போது சந்தோஷமா இருப்பாரு, இருப்பாரா? எனக்கு பிடிச்சிருச்சு. மற்ற எல்லாம் வருத்தமா இருப்பாங்க, அந்த பாட்டு பிடிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பாட்டு பிடிக்குதா? எப்போ ஒரு பாட்டு இந்த பாட்டு நான் உசுருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்றீங்களோ, அந்த பாட்டு கேட்கும் பொழுது நீங்க நிம்மதியா அமைதியா சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க. இதுக்கு எதுக்கு எம்எல்ஏ ஆகணும், இதுக்கு எதுக்கு வீட்டுக்கார மனைவி முடிவு முடிக்கணும், பாட்டு கேட்டு போயிட்டு போக வேண்டியதானே? மனதினுடைய அமைதி நிம்மதி சந்தோஷங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க, அதுக்கு நிறைய செலவெல்லாம் ஆகாது. எது உங்க மனசுக்கு பிடிக்கும்னு யோசிச்சு அதை திரும்ப திரும்ப கொடுத்தா மனசு சந்தோஷமா இருக்கும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்கீங்களா, அதை ஒரு நாளைக்கு 10 முறை கேளுங்க, 10 × 5 = 50 நிமிஷம் அன்னைக்கு நீங்க நிம்மதியா இருந்தீங்க, அவ்வளவுதாங்க. இதுக்கு என்ன செலவாச்சு? ஒரு செலவு இல்ல. செல்போன்ல பாட்டு போட்டா கேட்டு போலாம். குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா, சில குழந்தை இருக்குது செல்போன்ல பாட்டு வச்சு கொடுன்னு கேட்கும், வச்சு கொடுத்தா தமிழ் மொழி பாட்டு செம்மொழியோ அது பாட்டு குழந்தைக்கு பிடிச்சி கேட்கும், கேட்டே இருக்கும். பிடிச்சோடனே அம்மா எனக்கு மறுபடியும் பாட்டு விட்டு கேட்கும், பாத்துக்கீங்களா? திரும்ப திரும்ப ஒரு நாள்ல அதே பாட்டை 100 முறை கேட்குங்க. இந்த அம்மா திட்டுவாங்க, சனியின் அறிவு இருக்கா உனக்கு, இந்த பாட்டை திரும்ப திரும்ப மண்டை வலிக்குது. உங்களுக்கு வலிக்கும், அதுக்கு சந்தோஷமா இருக்கும். குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை திரும்ப 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 செய்ய பார்த்தீங்களா, ஏன் தெரியுமா? மனசுக்கு பிடிச்சா போதுங்க, திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு வண்டியில் வச்சு தள்ளி விட சொல்லணும், சிரிக்கும், தள்ளி விடுங்க, தள்ளி விடும், சிரிக்கும். நாம 100 முறை தள்ளி விட்டுருப்போம், அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கை வலிக்கும் போத வலிமை, மறுபடியும் தள்ளி விடும் அப்படிங்கும், அதுக்கெல்லாம் தெரியும் தள்ளி விட்டு சந்தோஷமா இருக்கும், முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியம் அமைதியா இருக்குங்க. இவ்வளவுதாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு முதலமைச்சரா பதவி ஏற்று போய் உட்கார்றோம் இல்லைங்களா, அப்ப கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை கேட்கும் பொழுது, படங்கள் பார்க்கும் பொழுது, விளையாடும் பொழுது, மனசுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யும் பொழுது கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சொந்தமா பெரிய வீடு வாங்கி அதுக்குள்ள போனா சந்தோஷம்னு. ஏற்கனவே வீடு வாங்கினவங்க கேட்டு பாருங்க, அதை கட்டி முடிச்சு உள்ள போகுது ஓஞ்சு போய் ஐயோ இதை போய் கட்டணமே உள்ள போவாங்க, கஷ்டப்பட்டு தான் உள்ள போவாங்க, யாரும் சந்தோஷம் உள்ள போக மாட்டாங்க. எது சந்தோஷம் நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் போது சந்தோஷம் இருக்காது. அந்த சந்தோஷம் நோக்கி ஓடுறது, அந்த ஓடுற டைம் தான் சந்தோஷம். இப்ப இங்கிருந்து நீங்க ஒரு டூர் போறீங்க, லங்காவுக்கு போறீங்க, காலி எடுக்கிறீங்க, ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் லங்காவுக்கு கிளம்புறீங்க, ஜாலியா டூர் போறீங்க. யோசிச்சு பாருங்க, டூர் போகும்போது பாத்தீங்கன்னா பஸ் கார்ல போறீங்க இல்லையா, இங்க வண்டி எடுத்திருந்த மனசு மாறிடும், ஜாலியா இருக்கும், பாட்டெல்லாம் பாருங்க, ஜாலியா கலாஞ்சிட்டு அது வந்து போறீங்க இல்லையா. இங்கிருந்து லங்காவுக்கு போற வரைக்கும் ஜாலி, அங்க போறீங்க, நீங்க போறது என்ன, லங்காவில போய் சந்தோஷமா இருப்பேன் அப்படிதான் டூர் கிளம்பினீங்க. இங்கிருந்து அங்க போறதுதான் ஜாலி, அங்க போறீங்க ஒரே மழை பெஞ்சிட்டு இருக்கு, இறங்கவே முடியல, என்ன பண்ணுவீங்க, காலக்குள்ளேயே உட்காந்துட்டு சாப்பிட்டு கிளம்பி வந்துருவீங்களா, வரும்போது ஜாலியா வருவீங்க, டூர் முடிஞ்சு போச்சா. போறதும் வர்றதும் ஜாலி, அந்த இடம் ஜாலி, நான் புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு மனசுல ஒரு டார்கெட், வீடு வாங்கணும், என்ன இருக்கா, அந்த வீடு வாங்கறதுக்காக நீங்க ஓடுறீங்க வந்தீங்களா, அந்த ஓடுறதுதான் நீங்க, அதுதான் சந்தோஷம், அதுதான் அமைதி. அந்த இடத்துக்கு போனா அது முடிச்சு போயிடும், மறுபடியும் வேற டார்கெட் நீங்க ஓடணும், அது புரிஞ்சுக்கங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துக்கு போயிட்டா சந்தோஷம், அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா புதுசா வேற ஒரு டார்கெட் வந்துடும், வீடு வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், வேற டார்கெட்டு, அதனாலதான் சந்தோஷம். எப்பவும் கேட்டு பாருங்க, யார் கேட்டாலும் இது நடந்தான் சந்தோஷம் அது சொல்லிட்டே இருப்பாங்க, பாபு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், சந்தோஷம் இருக்கவே மாட்டாங்க. அந்த ஓட்டம் இருக்கீங்க, அதான் ஜாலி, அதான் சந்தோஷம், நிம்மதி அமைதி. அதனால இனிமேல் இன்னையில இருந்து நான் என்ன மன பெருசா ஒண்ணு சந்தோஷமா இருக்கு, பெருசு என் மன சுத்தமா இருக்கு, ஒண்ணு பெருசா காரணம் இல்லைங்க. என்னோட செல்போன்ல ஒரு 30 பாட்டு இருக்குங்க, தமிழ் பாட்டுரா, ஏன் தெரியுமா, அந்த 30 பாட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் திரும்ப திரும்ப எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா போற பாத்தீங்களா, என்ன பண்றது நினைச்சிருப்பீங்க, இவரு பெரிய ஞானி, இவருல போய் புக்கு படி பாட்டு கேட்டு இருப்பேன், படம் பார்த்துட்டு இருப்பேன், காலையில சொல்ல போது எப்படி படம் பார்த்துட்டு இருப்பேன், அட்டா மழை பாட்டு கேட்டு இருப்பேன், வேற ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா இருக்கும். இதுல என்ன சந்தோஷம், முடிஞ்சு போச்சு, யாருக்காவது கஷ்டம் இருக்கா, நான் பாடு கேட்டா உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இல்ல முடிஞ்சு போச்சு, ஏன் மனசு சந்தோஷமா இருக்கு.
அப்போ ஒரு 30 பாட்டு வச்சிருப்பாங்க, எனக்கு எப்போ மன சந்தோஷமா இருக்கும் ஒரு பாட்டு போடுவேன், கண்ணை மூடுவேன், கேட்கும்போது ஜாலியா இருக்கு. உடனே கேட்கக்கூடாது, என்ன பாட்டு கேட்கக்கூடாது, எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு பிடிக்காது. ஒவ்வொரு மனதும் வேற. சில பேர் கேட்பாங்க, இந்த பாட்டு ஏன் பிடிச்சிருக்குன்னு. நான் பிடிச்ச பாட்டை ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா, பிடிச்ச விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணா பிடிக்காம போயிடும். இப்படிதான் பல பேர் ஆராய்ச்சி பண்ணி தோத்து போய் உட்காந்துருக்கீங்க. ஒன்னு பிடிச்சிருக்கா பேசாம இருக்கணும், அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்கு, ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பிடிக்காம போயிருங்க. ஒரு பாட்டு பிடிக்குங்க, நீங்க உட்காந்து பாட்டோட வரி எல்லாம் எழுதி மனப்பாடம் பண்ணி திரும்பி அந்த பாட்டை கேளுங்க, பிடிக்காது. மியூசிக் பிடிச்சிருக்கும், உட்காந்து மியூசிக் எப்படி யோசிச்சு பாருங்க, பிடிக்காது. பிடிச்சிருக்கா பாட்டு பாடலாம், பிடிச்சிருக்கா கேட்டு போயிட்டே போயிட்டு தானே. அதனால பிடிச்ச விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. என்னோட லேப்டாப்ல ஒரு 10 படம் இருக்கு, எனக்கு எப்பப்பெல்லாம் மன சந்தோஷமா இருக்கணுமோ அந்த படத்தை போடுவேன். ஒரு சில படங்கள்ல நான் 100 முறை பார்த்துருக்கேங்க, ஒண்ணு இல்லை. உள்ளத்தை அழித்தா, மைக்கேல் மதன காமராஜன், சதி லீலாவதி, இப்ப ரீசெண்டா ஒரு கல் ஒரு கண்ணாடி 100 முறை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் இந்த படம் வரல. அந்த மாதிரி ரேஞ்சில் பாஸ்கர் பாஸ்கரன், அது உங்களுக்கு பிடிச்ச படம், எனக்கு பிடிக்காது. நான் எனக்கு பிடிச்ச படம் தான் பார்ப்பேன். இப்போ அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தை போட்டேன்னா எனக்கு படம் ஆரம்ப கடைசி வரைக்கும் பார்த்தா பிடிக்குதுங்க. ஏன் கிடைச்சது தெரியாது. ரெண்டும் ஒரே மதிப்பு தாங்க மனசை பொறுத்த வரைக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னையிலிருந்து இனிமேல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால இன்னைக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியா சந்தோஷமா எவ்வளவு நிமிஷம் வாழ்ந்தீங்கன்னு இனிமேல் யோசிங்க. அதோடைய டைம் அதிகமாக 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 உங்க வாழ்க்கையில நிம்மதி அமைதி சந்தோஷம் அதிகமாயிட்டே போகும். இதுக்கெல்லாம் பெருசா செலவெல்லாம் பண்ண வேண்டாம். நான் பாட்டு கேட்பேன் படம் கேட்பேங்கிறத நீங்களும் பாட்டு கேளுங்க படம் கேளுங்க சொல்லல. உங்களுக்கு கேரம்போர்டு விளையாட பிடிக்கும், விளையாடுங்க. நல்ல ட்ரெஸ் போட்டா பிடிக்கும் பாருங்க. முதல்ல நான் ஜிப்பா போட்டு சுத்திட்டு இருப்பேன், பழைய படங்கள்லாம் பாருங்க எல்லாமே ஜிப்பாவா இருக்கும். அவங்க கூட ஜிப்பா போட்டு உட்காந்து துரத்தி விட்டாங்க, கேரம்போர்டு சரியில்லை. ஏன் அப்ப சொல்லுவாங்க, அந்த ஜிப்பா போட்டு வந்து ஆயிரம் திட்டுவாங்க, என்னடா ட்ரெஸ் போட்டுருக்கு அசிங்கமா இருக்குமாங்க. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிச்சிருக்குங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்ப எனக்கு ஜிப்பா பிடிக்கலீங்க, ஒயிட் ஷர்ட் இந்த ஆஃப் ஹேண்ட் போட்டா எனக்கு பிடிக்குது. கேட்கக்கூடாது, எனக்கு பிடிக்குது அவ்வளவுதான், அவ்வளவுக்காக தான் சொல்லல. இந்த ஷர்ட் போட்டா எனக்கு மன சந்தோஷமா இருக்கு, புரிஞ்சுங்களா. மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ் மட்டும் தாங்க நான் வச்சிருப்பேன். நம்ப மாட்டீங்க, எங்கிட்ட எப்பவுமே 10 ட்ரெஸ் மேல இருக்கவே இருக்காங்க. எப்ப ஒரு ட்ரெஸ் எனக்கு மனக்கு பிடிக்கலையோ தூக்கி அக்கா கொடுத்துருவேன், எல்லாம் கொடுத்துருவேன், எத்தனை பேர் இருக்கிற கொடுத்துருவேன். புதுசு எடுத்துக்கப்போ உங்க வீட்டு ஷெல்ஃபில் வாங்க நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கீங்களா. இப்ப சொல்றேன், எந்த ட்ரெஸ் பிடிக்குது, ஒரு ட்ரெஸ் போட்டா மட்டும் சந்தோஷமா இருக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்க, கட்டணம் பண்ணுவீங்க, முக்கியமான நாளில் மட்டும் போடுவீங்களா. நான் என்ன சொல்றேன், அந்த ட்ரெஸ் டெய்லி போடுங்க. அதாவது ஒரு செருப்பு கொடுங்க, செருப்புல இருந்து பேண்ட்ல இருந்து ஷர்ட்ல இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து போற வண்டியில இருந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதா மாத்தி வச்சு பாருங்க. இந்த மனசுடைய சந்தோஷம் தாங்க நம்மளுடைய உயிருடைய சந்தோஷம். நம்ம உயிருடைய அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது மனசை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்க வீட்டுல பணம் இருக்கா நகை இருக்காங்கிறதால அந்த உயிர் பார்க்காது. உங்க மனசை நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா அமைதியா எவ்வளவு நேரம் வச்சுக்கிறீங்களோ அதுதாங்க உயிர், அதுதாங்க எனர்ஜி, சொத்து. இது இங்க இருந்தா நீங்க என்ன வேணாலும் ஆகலாம், இங்க இல்லைன்னா எல்லாமே இருக்கும், உயிர் மட்டும் இருக்காது, போயிடும். அதனால இனிமேல் யோசிச்சு பாருங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச காரியம். சில பேருக்கு வயசானவங்க இருப்பாங்க, 60 வயசு 70 வயசு இருக்கும், ஒரு பார்க்ல போகும்போது குழந்தைகளை விளையாடுவாங்க தூரியில, அந்த ஊஞ்சல்ல மனசுக்கு தோணும், என்ன பண்ணுவாங்க, பாட்டி ஆயிட்டேன் விளையாடக்கூடாது, ஏன் விளையாடுங்க, சந்தோஷமா இருக்குங்க, இது யாருமா அந்த தூரில் விளையாண்டுவாங்க, சந்தோஷமா தான் இருக்கும், குழந்தை மாதிரி மாறிடுங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கன்னு சொன்னா என்னென்னமோ தோணும், உஷாரா இருக்கணும், அப்படிலாம் வாழ முடியாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அம்மனமா இருந்தா சந்தோஷமா இருக்குன்னா இருங்க, ஜன்னலு கதவு எல்லாம் சாப்பிட்டு தனியா இருங்க, ரோட்ல சுத்தாது, அது மத்தவங்களுக்கு டேஞ்சர்.
அப்போ நமது நிம்மதி சந்தோஷம் அமைதி நம்ம மூக்கு நுனி வரைக்கும் தான். இது எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், மற்றவர்கள் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்து பாருங்க. இனிமேல் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நிம்மதி அமைதி சந்தோஷமான வாழ்க்கை மனசை டெய்லி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். நாம என்ன பண்ணுவோம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு ஒரு பஸ்ல டிக்கெட் புக் பண்ணுவோம். அது உட்கார்ந்துட்டு போற மாதிரி பஸ் பார்ப்போம். இது வந்து படுத்துட்டு போற மாதிரி ஏசி பஸ் 1000 ரூபாய் டிக்கெட், உட்கார்ந்து 150 ரூபாய். என்ன பண்ணுவோம், புத்தி யோசிக்கும், எதுக்கு 1000 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு நைட் ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். மனசு கஷ்டப்படுமா இல்லையா, பணம் சேர்த்து கோடி கிடைக்க வச்சிருக்கீங்கல்ல, 1000 ரூபாய் கொடுத்து படுத்துட்டு போங்க ஜாலியா, என்ன வந்துருது? ஏசி ரூமை பயன்படுத்தக்கூடாது, இது புத்தி. ஜாலியா என்னைக்காவது அணிவின் போகும்போது ஏசி போட்டு, அது மனசு. மனசுக்கு புத்திக்கு வித்தியாசம் இருக்குங்க. டீ காஃபி சாப்பிடவே கூடாது சொல்லிருக்கலாம், எல்லாரும் சாப்பிடாம இருப்பீங்களா, ஆனா சாப்பிடணும், மனசுக்காக சாப்பிடணும், புத்திக்கு சாப்பிடக்கூடாது. மனசு சந்தோஷப்படுதா சாப்பிடுங்க. இப்படிதான் பல விஷயத்துல மாட்டிட்டேன். டீ காஃபி சாப்பிடவே கூடாதுன்னு பேசிட்டுனா யூடியூப்ல எல்லாம் வந்துருச்சா, எல்லாரும் பாத்துட்டாங்களா, நான் எங்காவது போவேன், எனக்கு கூட டீ கொடுக்கவே மாட்டாங்க, டீ சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு சிலத்துல அப்படிதான் எல்லாருமே உட்கார்ந்துருப்போம் ரெஸ்டாரண்ட்ல, எல்லாத்துக்கும் வீட்டுல டீ வச்சிருவாங்க, எனக்கு வச்சிருவாங்க டீ, அதனால எதுக்கு சொல்றேன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க, மனசு இருக்கு, ஏசி பயன்படுத்துங்க. எதுக்கு, ஜாலிக்காக, மனசுக்காக, உடம்புக்காக கிடையாது. என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், புத்திக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும். இன்னையில இருந்து உங்க மனசு புத்தியும் உங்க கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரமும் மனசு சௌக்கியமா சந்தோஷப்பட்டு இருக்குங்க, மனதில் எண்ணங்கள் இல்லாம போயிருங்க. இப்ப எல்லாத்துக்கும் நிறைய எண்ணம் இருக்கா, யோசிச்சுட்டே இருக்கிறோமா, அது இது ஏன் குழப்பம், மனதில் எண்ணமே இல்லை, என்ன தெரியுமா, ஃப்ரீயா இருக்குங்க. ஒரு மனிதனுடைய மனதிலுடைய தெம்பளவு தெரியுமா, நம்பர் ஆஃப் தாட்ஸ் பர் மினிட் எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு பெரிய ஞானி நீங்க. ஒரு நிமிஷத்துல எத்தனை விஷயத்த யோசிக்கிறீங்களோ அவ்வளவு குழப்பவாதி. ஒரு நிமிஷத்துல எவ்வளவு விஷயத்த கொஞ்சமா யோசிக்கிறீங்களோ அவ்வளவு ஞானிங்க. நம்பர் ஆஃப் தாட்ஸ் பர் மினிட், ஒரு நிமிடத்தில் நமது மனதில் எவ்வளவு எண்ணம் தோணுதோ அவ்வளவு குழப்பம். ஏன் தெரியுமா, பெரிய பெரிய சாமியார்கள்லாம் 140 கண்ட்ரியில ஆசிரமம் வச்சுக்கிட்டு பாருங்க எத்தனை பிரச்சனை இருக்கும், எவ்வளவு டிவோட்டி இருப்பாங்க, எவ்வளவு கேஸ் இருக்கும். ஒரு பையன் மோட்டி அடிச்சு வந்துருவான் ஆசிரமத்துக்கு, அம்மா அப்பா கேஸ் போடுவாங்க, என் பையனை பிடிச்சி சாமி எடுத்துட்டு போயிட்டாரு, அந்த கேஸ் அட்டன் பண்றாரா, மாஃபியா கேங்கு அரசியல்வாதிகள் பணம், எத்தனை கோடிக்கணக்கான பணம், இவர் விஷயம் கத்துக்கணும், பதில் சொல்லணும், இத்தனை வேலையும் பார்த்துட்டு எங்கேயாவது உட்கார்ந்து மொக்கையா மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்காருன்னா யோசிச்சு பாருங்க, அவர் மனசு உங்க மனசுக்கு என்ன வித்தியாசம், அவர் மனதில் எண்ணங்களே இருக்காதுங்க. ஏன்னா எல்லாமே தெளிவான முடிவு, தெளிவான செயல், அப்புறம் இதுக்கு மனசுல குழப்பம் வருது. நீங்களும் என்ன சொல்றேன், மறுபடியும் மறுபடியும் சொல்றேங்க, ஞானிகளுடைய காலில் போய் விழுகிறது சிறப்பு கிடையாது, நீங்களே ஞானியா மாறுறதுதான் சிறப்பு. எப்பவுமே நாம் அதுவா மாறணும்னு ஆசைப்படணுமே தவிர அவங்கள போய் பெருமைப்படுத்திட்டு வீட்டு போய் சாப்பாடு போட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு கூடாது. நம்மள அது மாதிரி ஆகலாம், உலகத்துல எல்லாத்துக்கும் இந்த கெப்பாசிட்டி இருக்குது. இது வரைக்கும் சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும் போது தண்ணி குடிச்சு குடிச்சிட்டு பேசினேன், இப்ப பாத்தீங்களா நான் தண்ணியே குடிக்கல, ஏன் தெரியுங்களா, எனக்கு இது பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி காரியங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மத்ததெல்லாம் பிடிச்சிருக்கு. இப்ப நான் பேசும்போது என்னையும் மறந்து அது இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதுனால எனக்கு தண்ணி தாகமே எடுக்கல, ஏன் தெரியுமா, உடம்பு மனசு புத்தியில ஒண்ணு சேர்ந்துருச்சு. எப்ப பார்த்த ஆளு உட்கார்ந்துட்டு புதற்ற மொழி சாப்பிடுங்க, எத்தனை நானும் எத்தனை வருஷமா எனக்கே போர் அடிக்கிறது, இந்த மாதிரி வித்தியாசமா சப்ஜெக்ட் பேசும்போது சந்தோஷமா இருக்கு.